ஹலோ சில்ட்ரன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லேர்னிங் த கெய்ன் இந்த லெசனுடைய சென்னம்ஸ் பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம இப்போ எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாலுமோ அதுக்கு நமக்கு வந்து முழு ஈடுபாடோடு இருந்தால் தான் நமக்கு அதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி தான் நம்ம படிக்கிறதுலேயும் நம்ம இதில் முழு கவனத்தையும் செலுத்தும் போது நம்ம சீக்கிரமாகவும் படிக்க முடியும் அது ரொம்ப நமக்கு வந்து எஃபெக்டிவாகவும் இருக்கும் அதை எப்படி பண்ணலான்னா ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கிட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு பொறுமையாக உங்களுடைய ப்ரீத்திங்கை கவனிங்க நல்லா ஆழமாக மூச்சு இழுத்து விடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் ரொம்ப நிதானமாகவும் ஆழமாகவும் உங்கள் மூச்சை வந்து இழுத்து விடும்போது கண்ணை மூடிக்கிட்டு உங்களுடைய அந்த ப்ரீத்திங்கையே கவனிங்க அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ஒரு டென்ஷன் ஒரு படபடப்பு இல்லை ஒரு பயம் இல்லை படிக்கணுமா அப்படின்னு ஒரு ஒரு வெறுப்பு இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து அந்த எண்ணமே இருக்காது ஸோ நம்மளுடைய மைண்ட் வந்து ஃபுல்லி ஃபோக்கஸ்டாக இருக்கும் அதுபோல் செஞ்சுட்டு மனசுக்குள்ளே என்னால் இதை செய்ய முடியும் என்னால் இதை சிறப்பாக படிக்க முடியும் என்னால் வந்து எதையுமே சிறப்பாக செய்ய முடியுன்ற அந்த பாசிட்டிவ் தாட்டை வந்து மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப ரிப்பீட்டேட்டிவாக சொல்லிவிட்டு அப்போ நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தெரியும் கஷ்டப்படவே வேண்டாம் பயப்படவே வேண்டாம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இதை எப்படி நமக்கு புரியும்னு நீங்கள் பயப்படவே தேவையில்ல ரொம்ப சிம்பிள் தான் ஏன்னா நம்ம பேசுகிற நம்ம ஓன் மதர் லாங்குவேஜாக இருந்தாலும் அதெல்லாமே நம்ம ஒவ்வொரு வார்த்தைங்களாக கற்றுக்கிட்டு தான் இன்றைக்கி நம்ம கோர்வையாக பேசுகிறோம் அதே போல் இதுவும் ஒரு லாங்குவேஜ் தான் ஸோ இதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த வார்த்தைங்களை நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் பேசும்போது இந்த வார்த்தைங்களை இங்கிலீஷ் வார்த்தையாக இருந்தாலும் பரவாயில்ல பயன்படுத்தி வீட்டில் இருக்கவங்ககிட்ட பேசுங்கள் உங்கள் பிரதர்ஸ் கிட்ட சிஸ்டர்ஸ் கிட்ட இல்லை உங்கள் ஃபாதர் மதர்கிட்ட பேசும்போதும் இந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்ச போது அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இல்லை எப்பவும் எங்கள் லைஃப் டைமில் இந்த வார்த்தைங்க மறக்கவே மறக்காது ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் படிக்காமல் இந்த வார்த்தைங்களை நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லையும் யூஸ் பண்ணும்போது லாங் அந்த வார்த்தைங்க நமக்கு மறக்கவே மறக்காது ஸோ வாங்க இப்போ பார்க்கலாம் எம்யூலேட் எம்யூலேட்னா டு மேட்ச் ஆர் சர்பாஸ் டிபிக்கலி பை இமிட்டேஷன் ஸோ எம்யூலேட்ன்றது இந்த க இந்த சார் சொன்ன இந்த ஸ்டோரியில் நம்ம பார்த்தோம் அவர் வந்து அவருடைய ரோல் மாடல்ஸை பார்த்து தான் அந்த மேனேஜர்ஸம்லாம் கற்றுக்கிட்டேன்னு சொன்னாங்க ஸோ டு மேட்ச்னால் என்ன அவ் அவரை மா அந்த அவருடைய ரோல் மாடல் சொன்னாங்க இல்லையா அவரை மாதிரியே விளையாட அவர் ட்ரை பண்ணார் இல்லை அதுதான் டு மேட்ச் அதே போலவோ டு சர்பாஸ்னால் அதை விட இன்னும் பெட்டராகவும் கூட விளையாடுறதுக்கு அவர் ட்ரை பண்ணார் இமிடேட்னா அதை பார்த்து அதே போல் விளையாட கற்றுக்கிட்டார் இல்லைங்களா ஸோ அந்த வார்த்தை தான் எம்யூலேட் எம்யூலேட்னா டு மேட்ச் ஆர் சட்பாஸ் டிபிக்கலி பை இமிட்டேஷன் நெக்ஸ்ட் ஒன் ஓவர் ராட் ஓவர் இம்ப்ரெஸ்டு ஸோ மச் தட் தேஹா தே ஆர் சைலண்ட் ஆர் இன்ஹெபிட்டர் இந்த ஓவராட் இந்த லெசனில் எங்கே வந்ததுன்னா ஸோ சச்சின் சார் வந்து முதல் முதல் அவர் கிரவுண்டுக்கு போகும்போது அவருடைய கோச் முன்னால் ஆடுறதுக்கு ரொம்ப பயந்தார் இல்லைங்களா ஸோ அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து ஒரு பயம் கலந்த மரியாதை அந்த இடத்துல இருந்தது சார் மேலே அதே சமயம் என்ன நம்ம பண்ணுவோன்ட்டு ஒரு பதட்டம் இருந்ததுனால அவரால் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல அந்த ஒரு அந்த அந்த வார்த்தைக்கு தான் ஓவர் ஓவராகனு அவர் சொல்கிறாங்க அதுதான் வந்து இம்ப்ரெஸ்டு ஸோ மச் தட் தே ஆர் சைலண்ட் ஆர் இன்ஹேபிட்டட்னா அவருக்கு ஒரு தடை மாதிரி அவர் நேச்சுரலாக நல்லா விளையாட தெரிஞ்சாலும் அந்த நேரம் வந்து அவரால் விளையாட முடியாத அளவுக்கு அவருக்கு ஒரு பயம் வந்தது இல்லையா அதை தான் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் இண்டெக்ஷன் த ஆக்ஷன் ஆர் ப்ராசஸ் ஆஃப் இன்க்ளூடிங் சம் ஒன் டு ஒன் ஆர்கனைசேஷன் ஸோ இந்த லெசனில் நம்ம பார்த்தோம் அந் எந்த இடத்துல யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு அந்த ஆர்கனை அந்த அந்த ஒரு அந்த கிரிக்கெட் கவுன்சில் அந்த இடத்துக்கு போ சேர்ந்தார் இல்லைங்களா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த இடத்த தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க த ஆக்ஷன் ஆர் ப்ராசஸ் ஆஃப் இன்க்ளூடிங் சமௌன்ட் டு அண்ட் ஆர்கனைசேஷன் புதுசாக ஒரு இடத்துல போய் அந்த கேம்பில் போய் ஜாயின் பண்ணார் இல்லைங்களா அதுதான் அந்த இண்டக்ஷன்ற மீனிங் நெக்ஸ்ட்டு ரெகுரஸ் ரெகுரஸ்ன்றது இந்த லெசனில் எங்கே வரோம்னா நல்ல அந்த ஷெடியூல் அவர் அந்த கோச் அவருக்கு கொடுத்தாரு இல்லைங்களா அந்த ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரிகரஸாக இருந்ததுன்னு சொன்னாங்க ஷெடியூல் அதுதான் எக்ஸ்ட்ரீம்லி தரவ் ஆர் கேர்ஃபுல் எக்ஸ்ட்ரீம்லி தரவுனா நல்ல ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரீம்லி தரோம்னா நல்ல ஒரு சின்சியரான ஒரு அந்த ப்ராக்டிஸ் மாதிரி கொடுத்தாங்க இல்லையா கவனமாக நல்ல ப்ராக்டிஸ் பண்ணாங்க இல்லையா அதுதான் ரிகரஸ்ன்றது கடுமையான ஒரு பயிற்சி அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்து நுவான்சஸ் சப்டில் சேஞ்சஸ் இன் ஆர் ஷேட்ஸ் ஆஃப் மீனிங் எக்ஸ்ப்ரெஷன் ஆர் சவுண்ட் ஸோ வந்து இங்கே வந்து நோ போது அது வந்து சின்ன சின்ன நுணுக்கங்கள் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ உங்கள் பிரதர் வந்து பஸ்ஸில் போகும்போது ஒவ்வொரு சமயமும் அவருக்கு அந்த பேட்டிங் ஸ்கில்ஸை பற்றி சொல்லி கொடுத்துக்கிட்டே போவார்னு நம்ம லெசனில் பார்த்துருக்கோம் ஸோ அதுதான் சப்டில்னா ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் கூட அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாரு இல்லைங்களா அதுதான் நோ ஓகேவா நெக்ஸ்ட்டு பர்ஸ்யூ பர்ஸ்யூனால் ஃபாலோ ஆப் சேஸ் ஸோ பர்ஸ்யூன்றது நம்மளுடைய கனவை நோக்கி நம்ம நம்ம வந்து அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோம்ல அதுதான் பர்ஸ்யூ அடுத்து ஸ்டாமினா ஸ்டாமினான்றது நம்மளுடைய எபிலிட்டி நல்லா தெரியிறது நம்மள வலிமையை வந்து தான் ஸ்டாமினா த எபிலிட்டி டு சஸ்டெயின் ஆர் ப்ரொலாங்டு ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் எஃபர்ட் நம்மளுடைய வந்து செயல்திறன் எப்படி இருக்குன்றதை நம்ம காட்டுறோம் இல்லைங்களா அது அது அதை வந்து எப்படி நமக்கு நல்ல ஒரு ஸ்டாமினா இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்ல இல்லை ஃபிசிக்கல் ஸ்டாமினாவுக்கு நம்மளால் ஹெல்த்தியாக சாப்பிட்றது எக்ஸசைஸ் பண்ணுறது இதனாலலாம் கிடைக்கும் மென்டல் ஸ்டாமினா எப்படி கிடைக்கும் நம்ம மைண்டை எப்போவுமே ரிலாக்ஸ்டாக வச்சிருக்கிறதுனாலையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு காலையில் எழுந்திருக்கும் போதும் இதே மாதிரி கண்ணை மூடி உட்காந்து ஒரு உங் உங்களால் முடிஞ்ச ஒரு டென் டைம்ஸ் கூட கண்ணை மூடி உட்காந்து உங்களுடைய ப்ரீத்திங்கை மட்டும் கவனிங்க அதுவே போதும் அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாலேயும் இதே போல் ஒரு பத்து தடவை நம்மளுடைய ப்ரீத்திங்கை கவனிச்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச காடையோ இல்லை உங்களுக்கு யாரை பிடிக்கும் உங்கள் அம்மா அப்பா யாரை பிடிக்குமோ உங்களை மனசு நிறுத்திக்கிட்டு பாசிட்டிவ் தாட்ஸ் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருந்தோனாலே நம்மளுடைய மென்டல் ஸ்டாமினாவோ நல்லா இம்ப்ரூவ் ஆகும் நெக்ஸ்ட் ஒன் காக்டைல் என் மிக்சட் ட்ரிங்க் விச் இஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ் சச்சஸ் ஃப்ரூட் ஜூஸ் லெமனேட் ஃப்ளேவர்ட் சிரப் அவர் க்ரீம் ஸோ காக்டெயில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு மிக்சட் ஃப்ரூட் ட்ரிங்க் அது நெக்ஸ்ட் ஒன் கிட் பேக் எ லாங் சிலிண்ட்ரிக்கல் கேன்வாஸ் பேக் ஹியர் யூஸ்டு டு கேரி கிரிக்கெட் அசஸரிஸ் ஸோ இங்கே கிட் பேக்குன்றத வந்து அவருடைய சச்சின் சாரோடியா அவர் எடுத்துகிட்டு போகிறார் இல்லைங்களா அந்த கிரிக்கெட் அசசரிஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த பேக் அது ஸ்ட்ரைட் எஸ் ஸ்டெப் ஆர் ஸ்டேஜ் இன் ப்ராக்ரஸ் டுவோர்ட்ஸ் அண்ட் எய்ம் ஸ்ட்ரைடுன்றது இங்கே எங்கே பயன்படுத்தினாங்கன்னா சச்சின் சார் பஸ்ஸில் போகும்போது அவர் பேக்கை வச்சுக்க முடியாமல் அப்போ இன்னொரு டிக்கெட் எடுக்க முடியாத போது அவருக்கு மனசுக்குள்ளே அவர் வந்து ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்தார்லே நான் வந்து இந்த தடைகளெல்லாம் தாண்டி போயிட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு ஒரு வந்து முடிவு எடுக்கிறார் இல்லைங்களா அதுதான் என் ஸ்டெப் ஆஃப் ஸ்டேஜ் இன் ப்ராக்ரஸ் நம்மளுடைய வளர்ச்சியில் எடுத்து வைக்கிற அடுத்த ஸ்டெப்பை ஒரு ஸ்டேஜ் நம்மளுடைய கனவை நோக்கி போகிறது அதுதான் ஸ்ட்ரைடு நெக்ஸ்ட்டு எம்பராஸ்மெண்ட் எம்பராஸ்மெண்ட்னால் ஒரு சங்கடமான ஒரு ஃபீலிங் நமக்கு ஒரு சங்கடமாக இருக்குல்ல கம்ஃபர்டபுளாக இல்லாமல் ஒரு சங்கடமாக ஃபீல் பண்ணுறோம்ல அவருடைய அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு பஸ்ஸில் போனது தானே அவர் சங்கடமாக நினச்சின்னு சொல்கிறாரு ஸோ அதுதான் ஏ ஃபீலிங் ஆஃப் செல்ஃப் கான்ஷியஸ் ஷேம் ஆர் ஆக்வர்ட்னஸ் அதுதான் அவர் ஒரு சங்கடமாக ஃபீல் பண்ணியிருக்காரு அடுத்து மெல்லே மெல்லேனா வந்து எ கன்ஃப்யூஸ்டு க்ரௌட் ஆஃப் பீப்புள் அதாவது இந்த கதையில் அந்த இந்த இந்த லெசனில் நம்ம மெல்லே எங்கே பார்த்தோம்னா அவங்க சார் வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கிரவுண்டில் வந்து விளையாடும் போது ஒரு பத்து பதினஞ்சு பசங்க இருப்பாங்க அந்த க்ரௌட் ஆஃப் பசங்களுக்கு நடுவில் இவரை கண்டுபிடிச்சாருன்னு வர லெசனில் ஸோ மெல்லேனா ஏ கன்ஃப்யூஸ்டு க்ரௌட் ஆஃப் பீப்புள்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு கூட்டமாக இருக்கிற இடத்துல ஒரு பீப்புள் இருக்காங்கன்னா அது மெல்லேன்னு சொல்லுவாங்க ட்ரான்ஸ்பயர் டிரான்ஸ்பயர்னால் கம் டு பி நோன் ஆன் ரிவீல் இங்கே வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்பயர் வந்து எங்கே வந்ததுன்னா அவருடைய உண்மைத்தன்மை வெளியே வரும் அவர் சார் அவருக்கு சொல்வார் இல்லைங்களா நீ வந்து கிரவுண்டில் விளையாடிக்கிட்டு பசங்களோட விளையாடி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது நீ வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி விளையாடும் போது அந்த மேஜிக் வந்து வெளியே வரும்னு சொன்னார் இல்லைங்களா அதுதான் இந்த ட்ரான்ஸ்பயர்ன்றது கம் டு பி நோன் ஆர் ரிவீல்டு அடுத்து ஃபார் சைட்டட்னஸ் ஃபார் சைட்டட்னஸ்னால் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்ன்றத பற்றின ஒரு விழிப்புணர்வோடு இருக்கிறது பேர் தான் ஃபார் சைட்டட்னஸ் போது தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா தமிழில் அதுதான் ஃபார் சைட்டட்னஸ் Showing a prudent awareness of future possibility. ஸோ வந்து சார் வந்து அந்த கோச் வந்து சச்சின் சர்மாவில் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வச்சுருந்தார் நீ வந்து ஃப்யூச்சரில் பெரிய கிரிக்கெட்டராக வருவேன்றதை ஒரு ஸ்ட்ராங்காக நம்பினார் அந்த ஃபியூச்சர் பாசிபிலிட்டியை பற்றினா அவருக்கு ஒரு விழிப்புணர்வு இருந்ததில்ல அது பேர் தான் ஃபார் சைட்டட்னஸ் பங்குடு பங்குடுனா டு மேக் ஒன் செல்ஃப் ஆப்சண்ட் ஃப்ரம் ஏ கிளாஸ் ஆர் செஷன் ஸோ வந்து சார் ஒரு தடவை வந்து அவருடைய கிரிக்கெட் கோச்சிங் கிளாஸை வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு மேட்ச் பார்த்ததா டிவியில் பார்த்ததா சொன்னார் இல்லைங்களா அதுதான் டு மேக் ஒன் செல்ஃப் ஆப்சண்ட் அந்த கோச்சிங் செஷன்லேருந்து ஒரு ஆப்சண்ட் ஆனார் இல்லைங்களா

Question answers, Papo. Thank you.